Our secret taste this week is to cook with lemon care. Kutties healthy Samayal. Hello friends, welcome to Kutties healthy Samayal. Be positive, be healthy. மாமா இன்னைக்கு ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான கோவக்காய் ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான ஹெல்த்தியான கோவக்காய் ஃப்ரை, அதாவது மசாலா ஃப்ரை, இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு மசாலா போட்டு ரெடி பண்ணி இதோட ஆட் பண்ணி செஞ்சுருக்கேன். அதே சமயம் அது சேர்க்கலனாலும் அது ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் புரியும், எங்களுக்கும் அது சப்போர்ட்டிவாக இருக்கும். இதுக்காக நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு கோவக்காய் எடுத்திருக்கேன். ஒரு கோவக்காயை 4 பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் நமக்கு அந்த மசாலா இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தாளிச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்காக ஒரு கடாயை வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு 10 பல்லு பூண்டு தட்டி ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம தட்டி ஆட் பண்ணும்போது ஃப்ளேவர் நல்லா இறங்கும், வாசமும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இது கூடவே உங்களுக்கு கருவேப்பிலை கொஞ்சம் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த டைமில் கருவேப்பிலை கரெக்டாக கிடைக்கல, அதனால் வெறும் பூண்டு மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே 2 பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு 2 வெங்காயம் கரெக்டாக இருக்கும் 1/2 கிலோ கோவக்காய்க்கு. இப்போ இது நல்லா வதங்கி வரணும், நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கிறதுக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். அப்போ சீக்கிரமாக வதங்கி வரும், நமக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப நமக்கு ப்ரௌனாக வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 50% வதங்கி கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்க கோவக்காயை இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இதுக்காக நான் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். அதோடு கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், அதாவது குழம்பு மிளகாய்த்தூள், வீட்லேயே நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணி அரைக்கிற மிளகாய்த்தூள். இந்த வீடியோ இப்போ தான் லேட்டஸ்ட்டாக லோட் பண்ணியிருக்கோம். எங்கள் சேனல் விசிட் பண்ணி எப்படி குழம்பு மிளகாய்த்தூள் நம்ம வீட்லேயே அரைக்கலாம்னு செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லை உங்களுக்கு நல்ல கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் காஷ்மீரி மிளகாய்த்தூள் கூட 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அது காரம் குறைவாக இருக்கும், ஆனால் கலரிங் நல்லா கொடுக்கும். இந்த டைமில் எனக்கு அது இல்லை, அதனால் வெறும் நான் குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். காரம் உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து கூடவோ குறையவோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மிளகாய்த்தூள் மஞ்சள்லாம் காய் ஃபுல்லாக நமக்கு நல்லா ஸ்ப்ரெட் ஆகும்படிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட் போட்டு அதை அப்படியே மூடி வச்சிடலாம். அது அப்படியே வெந்து வரட்டும், அதுக்குள்ள நம்ம இதுக்கு தேவையான மசாலா பவுடர் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக ஒரு கடாயை வச்சு சூடான பிறகு 3 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன். உளுந்து நல்லா நம்ம கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கலாம். இது ஒரு 50% வருந்து வரும்போது அது கூடவே 5 வரமிளகாய், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதைகள் எடுத்துக்கிறேன். இந்த வரமிளகாய் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றா போல் கூடவோ குறையவோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஆட் பண்ணுற வேர்க்கடலை நான் ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்தேன், அதனால் கடைசியாக ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பச்சையாக ஆட் பண்ணால் முதலே நீங்கள் எல்லா பொருட்களோடும் சேர்த்து வறுத்துக்கலாம், அப்போ உங்களுக்கு நல்லா வறுந்து வந்துடும். இப்போ நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு, இதை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம். அடுத்து அதுக்கு தேவையான 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணி நல்லா ப்ரௌனாக வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு இந்த பவுடர் ஸ்டோர் பண்ணும்போது கெட்டு போகாது. ஏன்னா இந்த பவுடர் வந்து வெறும் கோவக்காய் பொரியலுக்கு மாத்திரம் இல்லை, நீங்கள் பாவக்காய் பொரியல் இல்லை பீன்ஸ் பொரியல் எந்த பொரியல் செஞ்சாலும் இதை கடைசியாக இறக்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இறக்குனீங்கன்னா அதோடய ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் இப்போ நம்மளோட தேங்காய்லாம் ப்ரௌனாக வறுந்து வந்துச்சு. இதையும் நம்ம அந்த பிளேட்டில் இருக்க மற்ற பொருட்களோடு சேர்த்து ஆட் பண்ணி ஆற வச்சுக்கலாம். இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி எடுக்கணும்னா நீங்கள் பவுடரை அரைச்சி எடுத்துக்கணும். அப்படி உங்களுக்கு வேர்க்கடலை டேஸ்ட் பிடிக்கல, அந்த வாசம் எனக்கு பிடிக்கலன்னா நீங்கள் வேர்க்கடலை ஸ்கிப் பண்ணிட்டு இந்த பவுடரை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எல்லா பொருளுக்குமே நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நான் கொஞ்சம் சூடாகவும் அரைச்சிட்டேன், அதே சமயம் பல்ஸ் மோடில் அரைக்கல. நமக்கே தெரியும் வேர்க்கடலை அரைக்கும் போது எண்ணெய்லாம் வெளியே வரும், அதை நம்ம பல்ஸ் மோடில் அதாவது கொஞ்சம் நிறுத்தி நிறுத்தி நம்ம அரைக்கணும். அப்போ தான் அந்த எண்ணெய் வெளியே வராமல் நமக்கு பவுடராக கிடைக்கும். நான் இன்றைக்கி அரைக்கும் போது வேர்க்கடலை ஆட் பண்ணியிருக்கின்றதே மறந்துட்டேன். ஸோ ஃபுல் மோடில் அப்படியே நான் அரைச்சிட்டேன், அதனால் பவுடராக கிடைக்காமல் கொஞ்சம் கட்டி கட்டிகளாக கிடச்சிருச்சு. இதை நம்ம இது போல் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி எல்லா பொரியலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இது போல் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு 1 வீக்லி இதை நான் கன்சியூம் பண்ணிட்டேன். ஸோ அதனால் எனக்கு இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அரைக்கும் போது பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சி நல்லா பவுடர் ஃபார்மில் கிடைக்கும். நீங்கள் எப்போவுமே இதை ஸ்டோர் பண்ணி இது போல் பொரியலுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட கோவக்காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள் நல்லா ஒரு 75% கிட்ட நல்லா வெந்து வந்திருக்கு.
இன்னும் கொஞ்சம் வதங்கணும். இதை அப்படியே வதங்கட்டும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள் நல்லா நமக்கு சாப்பிட்ற ஸ்டேஜ்க்கு வந்துருச்சு. உங்களுக்கு அந்த பவுடர் வேணான்னா அந்த மசாலா பவுடர் ஸ்கிப் பண்ணிட்டு இந்த ஸ்டேஜ் நீங்கள் இறக்கி அப்படியே சர்வ் பண்ணிக்கலாம். நான் இந்த ஸ்டேஜில் அந்த பவுடர்லேருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பவுடர் ஆட் பண்ண பிறகு எல்லா காயும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும்படிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நம்ம ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் விட்டால் போதும், அதோட ஃப்ளேவர்லாம் காய் நல்லா இறங்கி நமக்கு டேஸ்ட்டும் அந்த ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் பாருங்கள், நம்மளோட கோவக்காய் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது போல் செஞ்சு கொடுங்க, எல்லா பிள்ளைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நாம் இதை சர்வ் பண்ணிக்கலாம். இது பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள். அந்த கலரும் அதோடய ஃப்ளேவரும் அப்படி தான் அவ்வளோ நல்லா இருந்தது. ஸோ இது போல் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடாத பிள்ளைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. முக்கியமாக அந்த மசாலா பவுடர் செஞ்சு ஆட் பண்ணி பாருங்கள், இன்னும் ரொம்ப ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அப்படி வேணான்னா நீங்கள் அந்த பவுடரை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்கள் டேஸ்ட் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. அம்மி டேஸ்டி, நீங்களும் ட்ரை பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க, ஹெல்த்தியா இருங்க. தேங்க்யூ. மத்த ரெசிபிஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. பை.